நடிகை போல் இருக்கலாம் இது நடந்திருக்கலாம் இல்ல இல்ல நடிகை போல் சைனிங்காக இருக்கிறது சில நடிகைகளின் ஃபேஸ் எப்படி சைனிங்கா இருக்கு ஏங்க பலபலப்பா இருக்குன்னு சொல்றீங்க நடிகைன்னு ஏன் இருக்கீங்கங்கறது நீ கரெக்ட் சார் நீ பெரிய பயில்வானா கூட இருங்க சார் எனக்கு தேவை ஏன் ஆடு ஒழுங்கா வந்தா எனக்கு அடுத்த அடுத்து வேலை கொடுப்பாங்க இங்க நீங்க வந்துகிட்டு இப்படி பண்றீங்க அப்படி பண்ணு காமெடி இல்ல சார் எம்டியை கூடுங்க பச்சவங்க ஷூட்டிங் ஆச்சு பா சார் வேற வச்சு எடுத்துக்கியா சார் நடிச்சா தானே சார் என்ன சார் கோச்சுக்கு போயிட்டு இருக்கீங்க சார் பண்ணுங்க சார் அப்புறம் எது சார் ஆடு இது பண்ணீங்க நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு அழகாக பிளான் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் பழைய வீடு புது வீடு ஆகணுமா இல்லை உங்கள் புது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்போ உங்களுக்கான சூப்பரான கம்பெனி சஜஸ்ட் பண்ணுறேன் அவங்க தான் ஸ்ரீ ப்ரொஃபஷனல் இவங்க கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் 18 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் ரன் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இவங்கக்கிட்ட என்ன பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் குவாலிட்டியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க பர் ஸ்கொயர் ஃபீட் 12 இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ எக்ஸ்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா 13 per square feet ஃப்ளோரிங் ஒர்க் 15 per square feet அண்ட் ஃபுல் பாலிஷ்டு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 90 அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிசைனிங் ஒர்க் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 70 rupees பண்ணிட்டுருக்காங்க இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ உங்கள் வீட்டை நீங்கள் பெயிண்ட் அடிக்கணுமோ இல்லை அழகாக்கணுமோ பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டில் பெஸ்ட்டான சர்வீஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலிமர்பல் சீட் இப்போ நான் கையில் வச்சுருக்கீங்களா இது பேர் பாலிமர்பல் சீட்டு இந்த சீட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது வீட்டுக்கு டைல்ஸு டிஸ்கோ கட்டிங் ஸ்டெப் கட்டிங் டாங் கட்டிங் மார்பிள்ஸ் இதெல்லாம் மறந்துருங்க இந்த பாலிமர்பல் சீட்டை யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டேலாக் சொல்லணும் சொல்லிடுவீங்களா இவ்வளோ லென்த்தா சொல்லிடுவியா தொலை சொல்லுங்க சொல்லுங்க சி முடியலப்பா என்னால் அத்தாடி இல்லை பயல்வான் சொல்கிறேன் இதை கொடுத்துக்க முடியாது இது என்னை விட வெயிட் ஆனது வெயிட் பண்ணுங்க சார் இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ற பொருள் இது வந்து டைல்ஸ் மார்பிள்ஸ் என்னை பாருங்க சார் என்னை பாருங்க சார் மார்பிள்ஸ் இதுக்கு இதை விட இது பெஸ்ட் இப்போ நம்ம சொல்றது வந்து வீட்டுக்கு தேவை டைல்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா டைல்ஸ் கிடையாது நம்ம பாலிமர்பல் சீட் அப்படினு போடுங்க அத மட்டும் சொல்லுங்க நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்ல சொல்லுங்க அந்த பொண்ண கைய பிடிச்சி இழுத்தியா என்ன கைய பிடிச்சி இழுத்தியா பொண்ண கைய பிடிச்சி இழுத்தியாப்பா என்ன கைய பிடிச்சி இழுத்தியாப்பா ஊரே விட்டுரு என்ன ஊரே விட்டுரு வீட்டுக்கு தேவையானது டைல்ஸ் இல்ல டைல்ஸ் இல்ல பாலிமர்பல் சீட் பாலிமர்பல் சீட் பாலிபார்மல்ல பாலிமார்மல் மார்பிள் மார்பிள் சொல்லுங்க மார்பிள் சீட் பாலிமர்பல் சீட் இது என்னோட வெயிட் இல்ல ஆனா என்னோட தரமானது புடிச்சிட்டீங்களா ஒரே பாயிண்டா புடிங்க சார் ஒருத்தோடு கொண்டு எடுக்கிறீ சார் சொல்லுங்க சார் போயிடலாமா ஓகே ஆக்சன் வீட்டுக்கு சரி மார்பிள்ஸ் சரி டைல்ஸ் தேவை இல்லை கேமராவோ பார்க்க மாட்டேங்கிறியா அப்படி சொன்னா அவன் டச் பண்ண வந்து அவன் என்ன சொன்ன நீங்க டச் பண்ணல விடலாமா நீங்க பாக்கணுங்க நான் ஏன் பாக்கணும் நீங்க தான் எல்லாமே பாப்பீங்களா சார் டச்அப் கண்ட்ரோல் டைரக்டர் கடமை ஆர்டிஸ்ட் கடமை இல்ல யார் 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 அவரோட டச்அப்ல இருக்கறான்னு மட்டும் உங்களுக்கு தெரியும் இத மட்டும் பார்க்க மாட்டீங்களா ஆல் சொல்லியா ஏர்க்கதன புடிக்கறான் பாரு சொக்கா மடனாயா அதால விளம்பரம் எடுக்க புரியல இல்லையா விளம்பரம் எடுத்துட்டு தான எடுங்கப்பா ஏ தள்ளி 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 போ யாரும் வராத போ நயந்திரா வர சொல்லு நயந்திரா போன் அடி யார் 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 அவருடன் தொடர்பு இருக்கிறா தொடர்பு இருக்கிறா இல்ல சார் அது இல்ல அது பழைய ஏன் வேலைங்க இவருக்கு ஏன் வேலைங்க இதே வேலையா தான் அழுகிறானோ வந்திருக்காரு சரியான முடிவு எடுத்தேன் இப்போ வந்து ஒன்றும் இல்லை சார் இப்படி வந்து டைல்ஸ் வச்சு இப்படி வச்சுக்கிட்டு யார் 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 உதட்டை கடித்து சி யார் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் முத்தம் ஆனால் நம்ம டைல்ஸுக்கு இது பாலிமர்பல் கொடுப்போம் முத்தம் முத்தம் இல்லை அப்படி சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் கிளாமரா இருக்கு நீ அப்போ பேசுறீங்களா வியூஸுக்கு அதெல்லாம் நீ பேசுறீங்க நீங்கள் சொன்ன டைலாக பேசுறேன் வாங்க வாங்க நடிக்கிறேன் நான் அவருக்கு டச் கொடுத்துட்டு இருக்க
ஆடு நல்லா போகணும்னா அப்படி ஒரு கவர்ச்சியை இழுத்தாது. நீங்க எப்படி இல்லாததோ இருக்கிறதோ எதையோ ஒரு அள்ளி போடுறீங்களோ, நாலஞ்சு அள்ளி போடுறீங்களா? அள்ளி போடுறீங்களா? அள்ளி போடுறதே இல்லாததான சொல்றோம், இருக்கிற மட்டும். அப்ப இருக்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன் இந்த இது பார்த்தா முத்தம் கொடுக்க உங்களுக்கு தோணாதா? சரி வரலாம், வாங்க வாங்க வாங்க. அது மாதிரி முத்தம் பின்னால் நீங்க போங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், நீ அடி வாங்காத. நீ தேவையெல்லாம் தொந்தரவு பண்ணாத, அவ்வளவுதான் மரியாதை. நான் ஆட் எடுத்து தெலுங்கு படத்துல ஒரு பத்து படம் கம்மிட் ஆயிருக்கேன். ஆமா, சைனீஸ் படத்துல போங்கப்பா. இது நாம இனி வச்சுக்க, இதுரா எண்டில் நீ சொல்கிற மாதிரி முடிக்கிற மாதிரி உனக்கு ஒரு சீன் நடிக்கிறதுக்கு அடுத்து வாய்ப்பு தரேன். இல்லை சார், ஒரு வாய்ப்பு மாதிரி அவனுக்கு கொடுப்போம். பைல்ஸ் பைல்ஸ் விளம்பரம் இருக்காது, நீ நடிக்கிற பல வழக்கு டைல்ஸ் பைல்வாங்க. இப்போ ஏற்கனவே சொன்னதான், வீட்டில் விசேஷம்னா இங்கே வந்து பாலிமார்பல் சீட்டு வாங்கி உங்கள் வீட்டை பலவெல்லாம் நாக்குங்க. இல்லையா, அந்த டைலாக் என்ன பேச முடியலையே. அது போயிட்டு போய் எந்த டைலாக் தான் பேசி கிழிச்சிட்டீங்க நீ? இப்போ ஏற்கனவே இப்போ வந்து பெண்களுக்கு யாருக்கு யாருக்கு தொடர்பு, எந்த நடிகை யாரோடைய போனா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி கவர்ச்சியா சொல்லுவீங்களோ அது மாதிரி சொல்லுங்க. முடியலப்பா, தலைவலி. ஜாலியா ஒரு இன்ட்ரெஸ்டோட சொல்றீங்க சார், கொஞ்சம் வெறுப்பா இருக்கு சார் சொல்றது. ஒரு 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 கவர்ச்சியா சொல்றது. அவன் அப்படி ஒரு ஸ்வீட் ஸ்டாலே போயிருக்கலாம். ஆச்சரியக்குறி, வீட்டுல விசேஷமா பயன்படுத்துங்க. இருங்க இருங்க, கேமரா ஆன் பண்ணவே இல்லை. என்ன கேள்வி கேக்குற? ஃப்ரேம்ல இருக்காரு. இல்ல இல்ல, யார் வரானே? தள்ளி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் மட்டும்தான் டைல்ஸ் வாங்க. இது பாலிமார் இது இது சீட்டு வாங்கணுமா, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வாழுங்கள். அதாவது ரேட்டு குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது ஒரிஜினல் ரேட்டே நல்லது. என்னது சார், இதை பார்த்து பேசுங்க சார். இந்த இவ்வளவு பொருட்கள் இருக்குது, இத்தனை பொருட்களும் ஒரு டைல்ஸ் போல் தெரிகிறதே, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், டிஸ்டர்பன்ஸ் இஸ் அப்படியே முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடுனா டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் சார் செய்யும். ஆட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து சொல்லலையா உங்களுக்கு? கண்டென்ட்லாம் சொல்லலையா சார் உங்களுக்கு? இதுதான் மெட்டீரியல்ஸ், இந்த மெட்டீரியல்ஸை பற்றி பேசணும், அவ்வளோதான். நீங்கள் பேசுறது போலாம் வந்து பெண்கள் பேசியா பேசுங்க சார், உட்காந்து பேசினா ஒரு மாதிரி இன்டர்வியூவா? உட்காந்து பேசுறது எடுத்து சார், எடுத்துங்க. இதை வச்சுக்கோங்க சார், கையில் வச்சுக்கிட்டு. இது நடிகை போல் இருக்கலாம், இது நடந்திருக்கலாம். இல்ல இல்ல, நடிகை போல் சைனிங்காக இருக்கிறது. சில நடிகைகளின் ஃபேஸ் எப்படி சைனிங்கா இருக்கும்? பலபலப்பா இருக்குன்னு சொல்றீங்க. அந்த பாறைகள் பேர் இருக்குல்ல, பார்த்தாலே தம்பி அங்க போறதுல போவோம். தூக்கி கொண்டு அப்படி ஓரமா போடுப்பா சார். நான் வந்து இதுக்குள் இருந்து ஒளிந்து பார்க்கிறேன், அந்த அளவுக்கு இந்த தகடு இந்த சீட் தரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நான் ஒளிஞ்சி இந்த ஷீட்டை பார்க்கிறேன், தரமா இருக்கு, தரமா இருக்கு. நான் இதே மாதிரிதான் ஒளிஞ்சுதான் நிறைய நடிகைகள் விஷயத்தை தெரிந்து கொண்டேன்.
இல்ல சார், அப்படி 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 தான சார். ஒளிஞ்சு பாத்தீங்க சொன்னா. இல்ல இல்ல, அந்த மாதிரி தெரியல. நான் ஒளிஞ்சு பாத்தீங்க சொன்னே. மச்சோங்க ஷூட்டிங் ஆச்சு பா. சார் வேற வச்சு எடுத்துக்கியா சார். நடிச்சா தான சார். என்ன சார் கோச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க சார்? பண்ணுங்க சார். அப்புறம் எது சார் ஆடு இது பண்ணீங்கயா சார்? நீங்க பெரிய பயில்வானா கூட இருங்க சார். எனக்கு தேவை என் ஆடு ஒழுங்கா இருந்தா தான் எனக்கு அடுத்தடுத்து வேலை கொடுப்பாங்க. கோபப்பட்ட ஜிப்பா ஊத்துருவார போய வேலையை பாத்துக்கிட்டு. சார் கெட்ட வார்த்தையில் பேசாதீங்க சார். நீங்க வந்து நீ முதல்ல அங்கே வாசல்ல வச்சு முடிக்கிற வழிய பாரு. வாசல் வச்சு முடிக்கிறேன் சார். வாசலுக்கு வெளியே போனீங்களா முடிச்சிட போறாங்க சார். நீ பேசுற பார்த்தா, நீ பேசுற பார்த்தா அப்படிதான் சார் இருக்கு. வெளியில வந்து நாலு பேர் வந்து டென்ஷன் தான். அவங்க உங்களை பார்த்தாங்களா? ஏங்க நீங்க என்கிட்ட பேசும்போது என்னக்கு சொன்னீங்க? விளம்பரம் இந்தன சொல்லீங்க. இவரு நான் யூடியூப்ல பேசலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. தேவையா எனக்கு இது? இல்லை இல்லை இல்லை, ஒன்றுமே இல்லை சார். சாரி சார் சார். என்னென்னா சின்ன ஒரு பிராங்க் ஷோ மாதிரி தான். ஆக்சுவலாக நீங்கள் ஆடு தான் வந்திருக்கீங்க. வாங்க பார்த்து நீங்களும் நினைக்கணும். ஒன்றும் இல்லை, இவங்க ஆக்சுவலாக ஒரு பெரிய பிராங்க் சார் மதுரையில். நீங்கள் ட்ரெண்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆட் நானும் ரியா சாரும் பேசும்போது இல்லைங்க, நான் பேசின டைலாகே எனக்கே திருப்பி பேசிட்டு ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபன்னியாக பண்ணுன்னு சொல்லிட்டு பிராங்க் வீடியோ மாதிரி எடுத்துருவோம், ஆடு மாதிரி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் பேசியிருந்தாங்க. இது ஒன்றும் அதனால் ஆடு மாதிரி எடுக்கா சார். எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். முதல்ல கை கொடுங்க ரெண்டு பேரும். ரொம்ப நானும் பின்னாடி பிஹைண்ட் ஸ்கிரீன் வாட்ச் பண்ணேன். எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது வேறு லெவலில் சூப்பராக வந்திருக்கும். சார் இது ஆடு இல்லைங்கிறத முதல்ல புரிய வைங்க. ஆக்சுவலாக ஆட் இல்லை சார், இது சின்ன ஒரு பிராங்க் மாதிரி. நம்ம பார்க்கலாம் நல்லா சார். நீங்கள் வீடியோஸ்லாம் போட்டு சார் இது யூடியூப்பில் போட போகிறோம். ஆடு இல்லை, எனக்கு டைம் கிடையாது. நான் நான் பேசுனது என்னால் திருப்பி பார்க்க முடியாது. நான் அந்த அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை சார், நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள். கட்ட எரும்பு சேனல் வீடியோ பன் வீடியோவாக இருக்கும். கட்டெரும்பு சாரி தப்பாட்டு முங்குட பாக்கு.